ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் கண்டியில் இருக்கிற பேராதனிய தாவரவியல் பூங்காவை ஒரு சுத்தொன்று சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பூங்கா வந்து வேறு லெவலில் இருக்கும். அதோட பெரிய தேசம். இந்த பூங்காக்கான டிக்கெட்டு விலை எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு 100 ரூபா எடுக்கிறாங்க டிக்கெட். நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். இங்கே வந்து ஃபொரினர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. அதோட இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசம். எல்லாத்தையுமே என்னால் வீடியோவில் காட்டவே இல்லாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்படியே நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் இருக்கும். இந்த போட்டில் வந்து எந்தெந்த இடத்துல எங்கே எங்கே என்னென்ன இருக்குன்னு இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டும் போகலாம், இல்லைன்னா எங்களை மாதிரி பார்க்காமலும் வலிக்கிடலாம். ஆமாலே, பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதம் கொஞ்சம் பழட்டி இந்த சுத்தமான காற்று எடுப்போம் வந்துட்டோம். பேராதனி பூங்காக்குழுக்கு வந்துட்டோம். நம்ம வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு பெரிய தேசம். சரியோ, நாங்கள் வந்து கொஞ்சம் இடத்த போய் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதுக்கான நேரம் செல்லும் புள்ள சுற்றி காட்டுறது. எல்லா இடத்துலையும் அழகான இந்த மாதிரி அந்த குறிகாட்டிகள் இருக்கும். நீங்கள் எந்த பக்கத்தில் போனால் எந்த இடத்துக்கு போகலாம்னா அதை பார்த்து நாங்கள் முதலாவதாக வந்த இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒக்கிட் ஹவுஸுக்கு வந்து நாங்கள் இங்கே அழகான நிறைய விதம் விதமான அழகழகான ஒக்கிட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் உங்களோட பார்வைக்கு காட்சிப்படுத்திருக்கிறேன். நிறைய அழகான விதம் விதமான ஒக்கிட்டெல்லாம் அங்கே இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு பாத்தொன்று இருந்துச்சு. அப்படியே சைட்டில் பூமரமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வியூ. அப்படியே நாங்கள் அந்த பாதையால் போய் கொஞ்சம் தூரம் போனோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அழகான ஒரு கூடாரம் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவரங்கள் தான் இருந்துச்சு. அதை போய் பார்ப்போம். இந்த பாதைகள் எல்லாமே வடிவாக இருந்துச்சு. ஏன்டா கட்டையாக அப்படியே அளவாக சைட்டில் இருக்கிற பூமரமெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. அப்படியே அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து பராமரிக்கிறதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. தண்ணி எல்லாம் விட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த மரத்தை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கூம்பாக வெட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே கொஞ்சம் தூரம் நாங்கள் தாண்டி போனோன்னு பார்த்தீங்களேன்னு சொன்னால், எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு இடம் இந்த பூங்காலேன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோசா பூக்களை வந்து பெண்கள் அதிகமாக விரும்புவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரோசா பூந்தோட்டத்துக்குள்ளே போனால் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ரோசாக்கள் இருந்துச்சு, ரோசா பூக்கள் இருந்துச்சு. அதாவது கலர் கலராக இருந்துச்சு. வெள்ளை கலர் இருந்துச்சு, ரோஸ் கலர் இருந்துச்சு, சிகப்பு கலரில் இருந்துச்சு, மஞ்சள் கலரில் இருந்துச்சு. இப்படி அழகழகான ரோசா பூக்கள் இருந்துச்சு. அங்கேயும் போய் ஒரு சுத்தொன்று சுற்றி வடிவாக பார்த்து போட்டு அங்கேருந்து வெளிக்கிடுவோம்னு சொல்லி போட்டு போய் பார்த்தோம். அழகான ரோசா பூக்கள். அப்படி அந்த இடத்த விட்டு விலத்தி போகிறதுக்கே கொஞ்சம் மனம் இல்லை. ஏன்டா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல், ஒரு அமைதியான ஒரு இடம். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இங்கே வந்து யாருமே எங்களை தொந்தரவு செய்கிறதுக்கு இல்லை. எல்லோரும் அவங்களோட பாட்டில் வந்து அமைதியாக தான் தெரிஞ்சாங்க. சத்தங்கள் கூட இல்லை.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் இங்கே உள்ளுக்கு புளூடூத் ஸ்பீக்கர் கொண்டு வரதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. வெளியே வச்சு பறித்து வச்சு விட்டுருவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே நாங்கள் பூண்ட அழகாக தானே இருக்கணும். ஓகேன்னு சொல்லி நாங்கள் அந்த அழகான ரோசா பூக்களை ரசித்து போட்டு மெல்ல அங்கேருந்து வெளிக்கிட்டு அடுத்த இடத்தை நோக்கி நடக்க வச்சுட்டோம். நாங்கள் பனைமரச்சாலையை நோக்கி போய் கொண்டிருந்தோம். ரோசா பூந்தோட்டம், இந்த இன்னொரு பூந்தோட்டம், அதெல்லாம் பார்த்து வரவே எங்களுக்கு சரியான மாதிரி டைம் ஆகிடுச்சு. அதே செமையாக இருந்துச்சுன்னு இப்போ நாங்கள் வந்து பனைமரச்சோலையை நோக்கி போய் கொண்டிருந்தோம். இதிலே வந்து பெரிய ஒரு கூடா இருந்து வந்து எல்லா கூடாரங்களுக்குள்ளேயுமே அந்த சில தாவரங்கள் வந்து அந்த ஆகலும் வெப்பத்தில் வளராது இல்லையா. இது ஏற்கனவே குளிர் பிரதேசம் தான், ஆனால் அதுக்கான தாவரங்கள் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூடாரங்களுக்குள்ள வித்தியாசமான தாவரங்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பனைமரச்சோலைக்கு வந்துட்டோம். அதாவது இந்த பனை மரங்கள் எல்லாம் ரோட்டில் சைட்டில், இந்த பனை மரத்தோடு சம்மந்தப்பட்ட இனங்களுக்குரிய மரங்கள் எல்லாம் வந்து ரோட்டு சைட்டில் நட்டுருக்காங்க. பார்த்தீங்களா அந்த வியூ வந்து எப்படி இருக்குது, வேறு லெவல் பிளேஸ் வந்து. இது வந்து ஹைலைட், எனக்கு மிகவும் பிடித்த இடம்னு சொல்லலாம். இந்த பூங்காலேயே சும்மா வேறு லெவலில் இருக்குங்களா போட்டோ எடுத்தா. அப்படியே நான் இந்த இடத்த சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருந்தேன். அங்கால வந்து மூங்கில் மரங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்துச்சு. அப்படியே நிறைய இடங்கள் அப்படியே தாண்டி தாண்டி போக வந்து கொண்டு இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலேயே. இதுக்கு நடக்க ஏன்னு சொன்னால், வெயில் அடித்தாலும் அந்த வெயில்ட தாக்கம் வந்து சரியான குறைவாக இருந்துச்சு. ஏன்னா சூரிய ஒளி வந்து இந்த இடத்துல ஊடுருவுறது கூட, ஏன்னா நிழல் கூட, அதோட வந்து ஒரு குளிர்மையான ஒரு தன்மையாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, குளிர்மையான ஒரு உணர்வு எங்களுக்கு தரும். ஆகலும் வெப்பமாக இருக்காது, ஆனால் நடக்க கொஞ்சம் களைப்பங்களுக்கு ஏற்படும். அதோட எங்கே பார்த்தாலும் காதல் ஜோடிகள் அப்படியே நடந்து கொண்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு பக்கத்திலேயே பேராதனை பல்கலைக்கழகம் இருக்கிறபடியாக எங்கே பார்த்தாலும் காதலர்களை நாங்கள் வந்து காணக்கூடியதாக இருந்துச்சு. அதோட இந்த தொங்கு பாலம் வந்து உள்ளுக்கே இருக்குது. நாங்கள் இதுக்கு போவோம்னு பார்த்தோம், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கிரவுட்டுன்னு. இந்த கிரவுட்டுக்கால இங்கேருந்து அங்கே போய் திருப்பி அதை வீடியோ எடுத்து வரையலுமான எனக்கு தெரியல. ஏன்னா ஆறு பேரை தான் ஒரு டைமில் விடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு கோயிலில் அப்படியே களைச்சி போய் வந்து சோடா வாங்கிட்டு குடிப்போம். பல நேரம் நான் இல்லாமலே வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த இடம், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த இடம், ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது, சூரியனே படலை. இப்போ நாங்கள் இந்த மரத்தின் வேரில் போயிருக்க போகிறோம். இந்த மரத்தின் வேரில் போய் இருக்க போகிறோம். இன்றைக்கு சண்டே தானே, இங்கே சரியான கிரவுண்டும் களைச்சி போயிட்டு சரியான மாதிரி. இந்த காதல் ஜோடிகள் எல்லாம் தாண்டி வந்து கடைசியான இடங்களுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முக்கியமான இலங்கையில் இருக்கிற எல்லா விதமான தாவரங்களுமே இங்கே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கள்ளிச்செடி கூட இருக்குது பார்த்தீங்களா, எங்களோட ஊர்லெலாம் கள்ளிச்செடி சும்மா இது வெளியே இருக்கும், அதெல்லாம் இருக்குது. அப்படியே அந்த தாவரங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் எல்லாம் எழுதி எழுதி போட்டில் வச்சுருந்தாங்க. இந்த இடத்த எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து புல் வகை கூட இருந்துச்சு. எப்படி இருக்குது சஜீவ் உங்களுக்கு பூங்கா எக்ஸ்பீரியன்ஸ்? பெருசாக காய் கொண்டு வந்து தான் கேட்கும். வேறு லெவலில் இருக்கா இப்போ கொஞ்சம் கலைஞ்சு போயிட்டு
இது சுத்து ரோட்டு, நாங்கள் இதுக்காக போவோம். பார்த்தீங்கன்னா தொங்கலுக்கு வந்துருக்கோம் ஒரு இடத்துக்கு. இங்கே என்ன செஞ்சாலும் ஒரு குறுக்கு ரோட்டு வந்துருக்கு, இந்த குறுக்கு ரோட்டு அனுப்ப போகிறோம். பா எவ்வளோ தூரம் தெரியுமா, அது பெரிய ஒரு தேசம். வேறு லெவலில் இருக்கு, மரங்கள் எல்லாம் பார்க்க. இந்த மரத்தை பாருங்களேன், எப்படி ஒரு மரம் எல்லாம் காதலியை கூட்டி கொண்டு வந்து தெரியும். லவ்வரோட தெரிகிற இடத்துல இவனோட தெரியுறேன் எல்லாம். இந்த நிலைமை இந்த நேரம் அப்படி அமைஞ்சிருக்கு. அப்புறம் அதைத்தான் சொல்கிறாராம். ஒரே ஜோடி கூட்டாங்கள், எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக இருக்காங்க. அங்கேயும் பக்கத்தில் அங்கே இருக்கலாம் அவ்வளோ தெரியாது. அமராவ தூக்க சண்டைக்கு வந்துடுறாங்க அவ்வளோ தெரியா கஷ்டம். ஒரு மாதிரி பேராதனை பூங்காவை ஒரு சுத்தொன்று சுற்றிட்டு வந்துட்டோம். இது ஒரு பெரிய இடம், உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே காட்டிடலாது. ஆனால் ஏழுமண அளவு உங்களுக்கு வடிவாக காட்டியிருக்கிறேன். களைச்சி போயிட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் இருந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு வெளிக்கிடுவோம்னு ஒரு பிளான். என்ன சரியான பசி, இந்த தேசத்தை ஃபுல்லாக சுற்றி சுற்றி சுற்றினே தானே பயங்கர பசி ஆகிட்டு வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி இருந்துட்டேன். இங்கே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் வந்து அப்படியே மேலே பொறிச்ச ஒரு முட்டையும் சிக்கன் டெவல் பீஸ் ஒன்றும் வருமா, அதையும் ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்து கொண்டு வரோம். பசியில் எனக்கு பார்த்தீங்கன்னா நடுங்குது நடுங்குது, கொள்ள பசியில் இருக்க மறக்கேன். இன்றைக்கு ஒரு குடி 990 ரூபா சொன்னது ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதுதான் இது வந்து இந்த பேராதனைக்குள்ள இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் நேம் வந்து தெரியல, பார்த்துக்கோங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு வந்துட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. நான் ஒரு புதிய பார்த்தேன், எல்லாரும் நான் போட்டேன். நிறைய சோர் இருக்கு. இந்த சோஸில் போச்ச மாதிரி சிக்கனோட பொரியெல்லாம் அடி கிழப்போம். நமக்கு பசிச்ச பசிச்சு சாப்பாடு வேணும், நல்லா இருக்குல்ல கரெக்டாக பிடிக்கும். பொறிக்க முடியல அதான் இதா முதல் ஒரு துண்டு ஒரு துண்டு ரெண்டு துண்டு சிக்கன் வச்சுருந்தேன். இதே எங்கட உள்ள என்ன செய்வாங்கன்னா, அங்கேயும் ரெண்டு துண்டு தான் போடுவாங்க, நான் பிச்சு பிச்சு போட்டே மாற்றிடுவாங்க. இங்கே அவங்க ரெண்டு துண்டு தான் போடுறதுன்னு காட்டி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டேன், கொப்பில் ஒரு 4-5 சோறு சென்றிருக்கிறேன். செட்டியான பசி, உண்மையிலேயே சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் விலையும் வந்து நாட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கூடியிருக்கு. அது ரீசனபுளான ப்ரைஸ் தான். சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வேறாத நீ பூங்காக்கு வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சிட்டேன் கவலையாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளவு தான். நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவிலோடையில் அந்த கார் ஓடுது, அதில் நீங்கள் ஏறி போகலாம். அவங்களுக்கு டைம் இருந்தது, நான் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்ற நோக்கத்தில் வந்தபடியாக ஃபுல்லாக சுற்றி நடந்தே சுற்றி பார்த்துட்டோம். நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் அந்த கார்லையும் போய் சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை டைம் இல்லை, நல்ல வெயில். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த மழை பெய்கிற மாதிரியான ஒரு காலநிலையாக இருந்ததுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கட்டாயம் கண்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பேராதனை பூங்காவை பார்க்காம போயிடறாங்க. ஒரு செமையான இடம், நல்லா ஃபேமிலியோடு. இங்கே நிறைய பேர் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோடு வந்து சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் வந்தபடியே நாங்கள் சாப்பாட்டு பசங்களும் வாங்க வந்துட்டோம். வெளியே போகிற மனசு இல்லை, இப்போ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவோம்னு சொல்லி இதில் இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை மாற்றி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். ஓகே, முடிக்கிறேன், பாய்.